Kratos websites, Flipkart, Amazon ponga. Ungalukku pidicha gadgets udane vaangi crazy ana life start pannunga. Visit India's first walkthrough tunnel aquarium, VGP Marine Kingdom today. Unmele kaateri irundha brother. Yenga? Fashion show ah? Namakku sollave illaiya idha. Amma nee kon thalli nindhu. Edho surprise irukku neengale. Ipo naanga pesuradhukku etha mari engala kummu kummun kummuva ella pinadi irundhu. Appalla illaiya brother. படத்தில் நடிச்சவங்களா பிரதர்? உண்மையில நடிச்சவங்களா? சூப்பர் சூப்பர். இந்த கேரக்டர்லயே பட லான்ச்சுக்கு வர்றது அப்ப புது ட்ரெண்ட். உண்மையிலே காட்டேரிகளை பார்க்க கொஞ்சம் கொடூரமா தான் பிரதர் இருக்கு. இதுவரையிலும் நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. அப்பலாம் நம்ம பார்த்தது இல்ல. ஆனா பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இல்ல இந்த கெட்டப் உடக்கு போட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்து. சிப்பு வந்துருச்சா சிப்பு. ஓகே. என்னங்க? வேற ஒண்ணே இல்ல. அவங்க போஸ் மாத்த சொல்றாங்க. ஆனா இப்படி நிப்பீங்களானே? ஆஹா பாவம் எவ்வளோ நேரம் எப்படி நிற்பாங்க கஷ்டம்தான் ரைட் அதுவும் நம்ம ஜோக்கெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஜோக்கா இல்லை இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை சும்மா இருக்கிறதா ஏற்கனவே அரட்டு போய் கிடக்கிறோம் இதில் சவுண்ட் எஃபெக்ட் வேற ஆனால் நடுவில் இருக்கிற சிரிக்கிறாரு எனக்கு தெரிஞ்சிருச்சு கியூட்டாக சிரிக்கிறாரு அழகாக சிரிக்கிறாரு பேய்களெல்லாம் பார்த்து இப்போ சிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு பிரதர் டி.கே. பிரதர் காரணம் நீங்க தான் அதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் நம்ம எஸ் அதை ஆரம்பிச்சு வச்சதே அவர் தான் யாம் இருக்க பயமே அப்படின்ற படத்தில் அதை ஆரம்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்களோட நிலைமைலாம் ரொம்ப மோசமாக இருக்குது பிரதர் பேய்களுக்கு ஒரு சங்கம் இருந்துச்சுன்னா அவங்க மேலே இன்னும் கேஸ் கொடுத்துருக்கோம் கமிஷனர் ஆஃபீஸில் ஸோ அவ்வளோ கடை அவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்திருக்கு ஒவ்வொரு பேயும் டி.கே. பிரதரோட ஐடியா ஏன்னா ஆனால் அவர் ஸ்கிரிப்டுக்குள்ளெல்லாம் வரலண்ணே எதுவுமே சொல்லி இல்லை அவர் இந்த 4 years ட்ராவல் எப்படின்னா திடீர்னு நைட்டு ஒரு மெசேஜ் வரும் என் ஒய்ஃபுக்கு அப்புறம் லென்த்தி மெசேஜ் போடுற ஒரே ஆள் அவர் தான் அதாவது உனக்கு நல்ல நேரமே என் படத்தை ரிலீஸ் பண்ணதாண்டா வரும் அப்படின்ட்டுலாம் வான் பண்ணுவாப்பில் ஸோ சீரியஸாகவே எடுத்துக்கலாம் அந்த டைமு ஆனால் என்னென்னா உண்மையாகவே நல்ல நேரம் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுது டெஃபினட்டாக இது வந்து டி.கே. பிரதரோட ஹார்ட் ஒர்க்குக்கு இது கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக அமையும் ப்ளஸ் கமர்ஷியலில் எல்லாருக்குமே இப்போ என்னென்னா ஓடிடி எல்லாம் வந்ததுக்கப்புறம் பிக் ஃபார்மேட் எதுக்கு போய் தியேட்டரில் படம் பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்து ஆடியன்ஸ்க்கு இருக்குது ஸோ அது வந்து இப்போ கேஜிஎஃப் விக்ரம் இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்கேல் பெரிய ஸ்பேன் பண்ணி ஆடியன்ஸை தியேட்டரில் பார்த்தா தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு உண்டாக்கி தியேட்டருக்கு வர வச்சு ரசிக்க வைக்கிறாங்க அந்த ஒரு நிர்பந்தத்தை இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்கேலில் ஒரு படம் எடுத்து கண்டிப்பாக இது தியேட்டரில் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இது ஒரு ஆடியன்ஸ் தியேட்டர் மூட் படம் அப்படிங்கிற ஒரு ஜோனர் வந்து கையில் வச்சுருக்காரு டி.கே. இது டெஃபினட்டாக நடுவில் வந்த நிறையா படங்கள் வந்து ஒரு சில படங்கள் எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு ஒரு சில படங்கள் டிஸப்பாயின்மெண்ட்டாக கூட இருந்துச்சு பேய் படங்கள் பட் இது ஒரு டி.கே. ட்ரேட்மார்க் அப்படிங்கிற மாதிரி இது டெஃபினட்டாக இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி அந்த தியேட்டர் மூடுக்கும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸையும் டெஃபினட்டாக இந்த படம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட்டும் எப்பவும் இருந்தது போல் இந்த படத்துக்கும் கொடுக்கணும்னு உங்களை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஹலோ நல்லா இருக்கேன் அத்மிகா எப்பவும் போல் இந்த பேய் படம்னாவே இந்த ரூம்குள்ளே போகாதீங்கன்னா அந்த ரூம்குள்ளே போகிற ஹீரோயின் தானே நீங்கள் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு படம் ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக பேய் படம் பண்ணணுன்னு அதாவது அப்போ தான் முதல் படம் நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு கிடச்சிது ஏன்னா அப்போது ஸ்டூடியோ கிரீன்றது எல்லா ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆசை ஸ்டூடியோ கிரீன் பேனரில் படம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் டி.கே. சாருன்னும் போது யாம் இருக்க பயமேன் வந்து எனக்கு தேட்டரில் பார்த்து விழுந்து சிரித்தேன் அப்போ தான் சரி ஓகே திருப்பியும் பேய் படம்னு சொல்லும் போது ஓகே அதை விட வேறு யார்கிட்ட பண்ண முடியும் பேய் படத்தில் சிரிக்க வச்சக்கூடிய ஃபஸ்ட்டு டைரக்டர் நீங்கள் தான் ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யோர் ஃபில்ம் அண்ட் டி.கே. சாரோட ஃபேவரட் ஆக்ட்ரஸும் நான் தான் நினைக்கிறேன் செட்டில் ரொம்ப பாசமாக இருந்தார் இருங்க தனித்தனியாக எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் என்ன புகழ்ந்த இன்டர்வியூலாம் கொடுத்தாரு பட் whatever sir I will always love you thank you so much for teaching me many things ena ad enoda beginning of my career nanu nariya kathukiten I mean more than anyone I think director oda I mean it's your day, director's day nu solvanga ena வேற actors எல்லாம் வேற வேற படம் பார்த்துட்டு வேற படம் பண்ணிடுவாங்க, producers வேற படம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் உங்களோட பேஷன்ஸ்க்கு தான் வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். You deserve this. It's your day. And thank you for all the cast. Vicky bro, thank you DOP and Karna sir, Vaibhav, thank you so much. Varu, so happy working with you. Actually, நாங்க Sri Lanka ல shoot பண்ணோம். எதுமே plan பிரகாரம் போகாது. பயங்கர மழை வரும். அப்புறம் ஸ்பாட் ஒரு ரெண்டு சீன் முடிச்சதுக்கு அப்புறம் பயங்கர மழை வரும். காட்டுக்குள்ள போவோம், நடந்தெல்லாம் போனோம். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வைல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படம் பண்றது. அதுக்கு அந்த மாதிரி ஒரு வைல்ட் எக்ஸ்பீரியன்ஸா அவுட்புட்டும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். ப்ரெஸ் கண்டிப்பாக ஆஸ் யூஷுவல் எல்லா படமும் பார்த்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் கொடுக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ சோனம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஆத்மிகா அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். சின்ன வயசில் எடுத்த படம், no, jokes apart, actually on the first and the I was very excited நம்ம D.K. கூட ஒர்க் பண்ணுறதுக்கு, பிகாஸ் யாமர்க்கும் பயமே வந்து பார்த்தேன். அண்ட் அந்த அளவுக்கு ஒரு படத்தில் வந்து நான் சிரிச்சு சிரிச்சு அது கண்ணெல்லாம் தண்ணி வந்த அளவுக்கு சிரித்தேன். அண்ட் ஐ லவ் தட் ஃபிலிம். ஸோ உடனே வந்து டிகே இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும் போது ஒத்துக்கிட்டேன். ப்ளஸ் ஞானவேல் சார் வந்து வீட்டில் வந்துட்டு நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே படம் பண்ணுறோம் சொல்லி எப்படியும் ஓகே பண்ணிட்டாரு. நான் என் பக்கம் வந்து என்னது பார்த்தா பண்ணிட்டேன், நான் உங்கள் பக்கம் வந்து நீங்கள் ஒன்று கரெக்டாக பண்ணல சார். ஸோ அதனால் வந்து மீண்டும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்ககிட்ட வந்து. அண்ட் தீமாக சொல்ல போகிறோம், ஆக்சுவலாக லைக் ஆத்மிகா செட், ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன். பிகாஸ் அவங்க சிட்டிக்குள்ளே ஷூட் பண்ணல, எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு இன்டர்னலாக கொஞ்சம் அதாவது நம்ம ஊர் பொள்ளாச்சி இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் பொள்ளாச்சிக்குள்ளே மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணோம். அண்ட் அங்கே ஆக்சுவலாக வந்து என்ன பெரிய பிரச்சனை வந்து கேரவான்ஸில் எதுவுமே வர முடியாது. ஸோ ஐ ரிமெம்பர் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆத்மிகா சோனமும் நானும் வந்து ஒரே கேரவன், பட் அது கேரவன் கிடையாது, அதாவது இந்த மாருதி வேன் இருக்குது தெரியுமா, அதுதான் வந்து கேரவேன். ஸோ அந்த வேன்குள்ளே தான் நாங்கள் வந்து சாரி மாற்றுறது சரி இந்த டச் அப்பு ட்ரெஸ்ஸிங்கு சாப்பாடு எல்லாமே அதுக்குள்ளே தான் நடந்துருந்துச்சு. ஸோ இட் இஸ் குவைட் அவங்க சொன்ன மாதிரி ஒரு வைல்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் படமாக பார்க்கும்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு காமெடி படம் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வீரலக்ஷ்மி தைரியலக்ஷ்மின்னு சொல்லி என்னை காட்டி காட்டி காட்டியே ரொம்ப அதே கேரக்டர்ஸில் பண்ணாமல் இதில் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் வந்து ஒரு காமெடி ப்ளஸ் ஒரு பேய் படம் வந்து அமைஞ்சது. ஸோ தேங்க்யூ நல்லவேல் சார் அண்ட் தேங்க்யூ டிகே ஃபார் காஸ்டிங் இந்த ஃபிலிம். And Vaibhav and me go back way back, so Nadika mode it was much more easier with Vaibhav. Thank you to the entire team. Padam kandipa ungalku ellarkum pidichirukum. Idhe maadhiri enal mudhi poi kal kudrake sonna, but andha mari illa, ana indha padam nalla vandirukku. So please support panunga, ellarum poi paarenga. Thank you. Ipo naanga idhe eppadi eduthukiradha, ana andha maadhiri illen sollavadinga, naanga panna vendiyadha neenga pannittu poirukku, adu vera genre idu vera genre, adu rendume illa irukku. So more viewership for the audience nu solla. Ellorkum vanakkam. Aarambiga illa brother, neenga pesarala pesiringa, appuram neenga aarambiga, na appuram pesiren illa brother. Kaateri, so ipo enna brother, ipo idu enna idu oru அப்புறம் சொல்கிறேன். சரி ஓகே. காட்டேரி கதை ஞாபகம் இருக்கா பிரதர்? ஞாபகம் இருக்குது, படம் ஞாபகம் இருக்குது. ஓகே, எனக்கு நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஞானவேல் சார் தேங்க்ஸ் சொல்லணும், பெரிய படம் பண்ணுறோம் டார்லிங் நம்ம அப்படின்னாரு. அதுக்கு இவ்வளோ நாள் பெரிய படம். பட் எனிவேஸ் ஸ்டுடியோ க்ரீனில் நடிக்கிறது வந்து ஒரு ட்ரீம். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் டிகே தேங்க்யூ. எல்லோரும் வரு, ஆத்மிகா அண்ட் சோனம், அவங்க ஆல்ரெடி அவங்க 25th படம் ஆகஸ்ட் 5 ரிலீஸ் ஆகுது. அப்போ ஏதோ 10வது படம் தான் பண்ணிட்டுருந்தாங்க பஞ்சாபில். அண்ட் நிறைய சேஞ்சாக இருக்குது. அப்போ வரு வந்துட்டு இப்போது ஒல்லி ஆகிட்டாங்க, டோட்டலாக ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி ஆகிட்டாங்க. அண்டு படப்படப்படன்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, இது ரொம்ப கம்மி ஆக்சுவலி. இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் மாறி இருக்குது, எனக்கே புதுசாக இருக்குது. இதெல்லாம் ஏதோ ரீயூனியனுக்கு வந்த மாதிரியே பேசுகிறாங்க எல்லாருமே, ரொம்ப நாள் ஆச்சு அந்த காலத்தில் அப்படின்ற மாதிரியே எல்லாருமே அப்படியே தான் பேசிட்டு. ஆனால் நல்ல நினைவுகள் தான். எங்க கூட தங்கச்சியா ஒருத்தவங்க நடிச்சாங்க, நாங்கள் காருக்கு வந்து சாப்பிட்டோம், இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. கேள்வி எதுவும் இல்லை, வேணாம். அதாவது நாங்கள் கேட்கணும்னு நினைச்சது எல்லாத்தையுமே நீங்களே சொல்லிட்டீங்க. இல்லை, தொடர்ந்து 2வது பேய் படம் நடிச்சிட்டு போறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்கள்ட்ட கேட்டா ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு ஹாண்டடா எதுவும் இல்லை. ஸ்ரீலங்காவில் அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங் கொஞ்சம் லேட் ஆச்சு. கூப்பிடுங்க. இல்லை இல்லை, அது எனக்கு சொன்னது. அப்போ நான் ரொம்ப பயந்த விஷயம் என்னன்னா அந்த இருட்டான காடுல வந்து வரு திடீர்னு வந்துட்டு ஒரு ஒரு எல்லோ கலர் சாரி கட்டிட்டு வந்ததுதான் அந்த ஒரு லைட்ல தான் நான் பயந்ததே ஆக்சுவலி. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரே கேரவேன் அந்த கேரவேன் பக்கமே நான் போல ஆக்சுவலி நான் இருந்தேன் அதில் என்னை வெளில துரத்தி விட்டாங்க உனக்கு என்னடா எங்கள் வேலை வெளில போடின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் டிகே எல்லாம் ஏதோ மரத்துக்கு கீழே அப்படி உட்காந்துட்டு சின்ன வயசுல அதெல்லாம் தெரியல தெரியல. Kratos websites, Flipkart, Amazon போங்க. உங்களுக்கு பிடிச்ச gadgets உடனே வாங்கி crazyயான லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom today.